ஜெர்மனியில் சாலையோரம் நின்றிருந்த 31 கார்களை இடித்து தள்ளிய சரக்கு வாகனம் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் புகுந்து தாறுமாறாக ஓடி சாலையில் கவிழ்ந்து தீ விபத்திற்குள்ளானது. சரக்கு வாகனம் ஏற்படுத்திய பெரும் விபத்தில் சிக்கிய 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். ஓட்டுநர் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டியதே பெரும் விபத்திற்கான காரணம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் இருந்த ஓட்டுநரை கைது செய்ததாகவும் சரக்கு வாகனம் துருக்கி நிறுவனத்தை சேர்ந்தது என்றும் ஜெர்மனி காவல்துறையினர் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் படைத்தளங்கள் மற்றும் இஸ்ரேலை தாக்கி அழிக்கும் புதிய ஏவுகணையை ஈரான் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. கைபர் பஸ்டர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை 1450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது. முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைபர் பஸ்டர் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளையும் மீறி தாக்கும் தன்மை கொண்டதென ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரானிடம் 20 வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஏவுகணைகள் 1800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது.